பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி ஆறாம் நாள். நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, சுக்கிரன், புதன், கும்பத்தில் சூரியன். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி, அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வருவது மிகப்பெரிய விசேஷம். அதாவது வியாழக்கிழமை என்பது குருமார்களின் வழிபாடு, அதாவது குருவாக இருந்து சித்தியடைந்தவர்களை தரிசனம் செய்வதும் அவர்களின் திருவரசுக்கு சென்று வணங்கி வருவதும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். இராமானுஜர் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். ராசி பலன்களை காண்பதற்கு முன் குருமார்கள் வழிபாடு, அதாவது இந்த குருமார்கள் வழிபாட்டில் மிகப்பெரிய உத்தமம்னா அது இராமானுஜர், அடுத்து ஷீரடி சாய்பாபா, அதன் பின்பு ராகவேந்திரர். இதில் என்னுடைய ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உத்தமம் அப்படின்னா ஸ்ரீமத் ராமானுஜர் தான் அல்டிமேட். சார், ராமானுஜரை தரிசனம் செய்வதும் ராமானுஜர் பிறந்த பூமியான ஸ்ரீபெருமுதூர் சென்று அவரை தரிசிப்பதும் மிகப்பெரிய உத்தமம். அதைவிட பன்மடங்கு பலன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் தான் ராமானுஜர் அங்கே நித்திய சுரூபமாக இருக்கார். ராமானுஜர் வரதராஜ சன்னதி பக்கத்தில் ராமானுஜர் சன்னதி இருக்குது ஸ்ரீரங்கம் கோயிலில். அங்கே ராமானுஜரை சென்று தரிசனம் செய்வதும் ஒரு நெய்தீபம் ஏற்றி பழங்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருக்கோ எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி ஆகக்கூடிய குருமார்கள் வழிபாடு, இராமானுஜர் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். மேஷராசி என்பர்களே, புதுவிதமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தொழிலில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உணர்வு ஏற்படும். வெளிநாடு பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அகன்றுவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் மேஷராசி அன்பர்கள், ஸ்ரீரங்கம் சென்று ராமானுஜரை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதாவது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படி என்று இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். உடைத்தால்தான் பணம் சேரும். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உழையுங்கள். அதாவது சுவாமியை நம்பணும், பூரணமாக நம்பணும். அதற்கு சில அல்டிமேட்டான கோவில்கள் இருக்கிறது. அந்த கோவில்கள்லாம் நான் சொல்கிறேன். அங்கே சென்று சுவாமியை தரிசனம் செய்து வாருங்கள் போதும். பரிகாரத்திற்கு பின்னால் அலையாதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தொழிலில் செல்வாக்கு உயரும். சுய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆராய்ச்சி சம்பந்தமான தேடலில் பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும்.
பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். திருமண வரன்கள் கைகூடும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கிவிடும். வாகனத்தில் செல்லும் பொழுது ரிஷபராசி என்பர்களுக்கு கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் பெண்ணோ பிள்ளைகளுக்கோ திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும். ரொம்ப நாளாக எனக்கு என் பையனுக்கு வரன் தேடிக்கிட்டு வரேன் சார், என் பொண்ணுக்கு வரன் தேடிட்டு வரேன் சார், நடக்க மாட்டேங்குது சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேணாம். ராமர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள். தினசரி 48 நாட்களுக்குள் உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ வரன் நிச்சயிக்கப்பட்டுவிடும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். ஆபரணங்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். பயணங்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். கவனக்குறைவால் பிறரிடம் அவச்சொல்லிற்க ஆளாக நேரிடும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். அருள் தரும் வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். நீங்கள் என்ன நடச்சி படிக்கிறீங்களோ நீங்கள் அதுபடியே செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, வேலை தொடர்பான முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். தொழிலில் கூட்டாளிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்துவிடும். தொழில் திறமைகள் வெளிப்படும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். நீர்வழி தொழில்களின் மூலம் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் தேவை. சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்கள், கொடுக்க பழகுங்கள், நிறைய கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். சிம்மராசி அன்பர்களே, சுரங்கம் தொடர்பான பணியில் கவனம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். மனதில் ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டு மறையும். கடன் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் இரக்கமான சூழ்நிலை அமையும். மாணவர்கள் போட்டிகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடும் போது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். சிம்மராசி என்பர்கள், அதாவது இந்த 35 to 45-50 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க, சார் நான் நிறைய உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் பிடிச்சு வேலை செய்யலை. உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குமோ அதை சின்சியராக செய்யுங்க சார், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வாருங்கள், ஆண்டாள் உங்களுக்கு வழிகாட்டுவாள். அதாவது ஆண்டாளை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவளருளால் அவன்தாள் வணங்கி பெருமாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கன்னியாராசி அன்பர்களே, புத்திரர்களின் செயல்பாடுகளினால் பெருமை உண்டாகும். பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாகனங்களில் உள்ள பழுதுகளை சரி செய்வீர்கள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அந்த MBBS சீட்டு இன்ஜினியரிங்லாம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு
நீங்கள் எதிர்பார்த்தது போல் வேலை கிடைத்துவிடும். கன்னியா ராசி அன்பர்கள், புதன் ஆட்சி உச்சன்றதுனால உங்கள் வீட்டில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆக நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது கூடுதல் பலனை தரும். கன்னியா ராசி அன்பர்கள் போகக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா அச்சரப்பாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வரரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். செயல்படும் விதத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுக்கோ அல்லது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிடும். நீங்கள் திருமணம் ஆகாது இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். இப்போ நிலையான வேலை கிடைச்சிரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும் சார். விருச்சிக ராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளால் ஆதரவான சூழல் ஏற்படும். எடுத்த பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். மனை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். வெளிநாடு பயணங்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் ஆன்சைட் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதவை தட்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் முன்னேற்றமான சூழல் அமையும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. செய்யும் செயல்களில் திருப்திகரமான சூழல் அமையும். பணியில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். உடன் பணிபுரியும் ஊழியர்களால் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். கால்நடைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முடிவுகளால் மேன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் 1st week உங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும் சார். ரொம்ப நாளாக வேலை தேடி சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்துவிடும். நிரந்தர பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் தடை தாமதங்கள்லாம் இனிமேட்டு உடஞ்சிரும். மார்ச் 1st week உங்களுடைய லைஃப் இஸ் ஸ்டார்டட். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். திருச்செந்தூர் செந்திலாண்டவன் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வழிகாட்டுவார். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகும். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை நீங்கள் நினைத்த இடத்தில் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கும்பராசி அன்பர்களே, பணிபுரியும் இடங்களில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். தேவையற்ற செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும். கலை சார்ந்த அறிவு மேம்படும். உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும்.
ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அப்பப்போது பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதாவது அப்பா அம்மா கிட்டேயே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் சமாளிக்கணும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு மேம்படும். மீனராசி அன்பர்களே, உடன் பிறப்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இறை வழிபாடுகளால் மனம் தெளிவு பெறும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். மனதில் சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னொருவருக்கு உதவி செய்ய அவர்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா மீனராசிக்காரர்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக செஞ்சுருவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மீனராசி அன்பர்கள் திருநீர்மலை சென்று அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.